வெல்கம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாத்துக்குமே அதிகமான சம்பளத்தில் வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரியலாக உண்மையாகவே ரியல் டைமில் அந்த மாதிரி ஹை சேலரியில் எடுத்த உடனே நம்ம ஃப்ரெஷராக போக முடியுமா அப்படின்னா நிறைய பேர் டவுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமே வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமரவடிவேல். ஸோ எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி நல்ல சேலரியில் எடுத்தோன்னே ஜாப் போகணும் தான் ஆசை. ஆனால் இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எந்த மாதிரியான ஃபீல்டுனா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளேயே நிறைய டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதில் எந்த ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியானா தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி இருக்கும், க்ரோத்தும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே நல்ல சேலரியும் அந்த நல்ல ஒரு ஸ்பீடான க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பொதுவாக மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டோம்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி நம்ம அடிக்கடி நம்ம வீடியோவில் நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறது. அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே NDT அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கிறது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனால் அந்த NDT-லேயே அட்வான்ஸ் NDT அப்படின்னு ஒன்று இருக்குது. அட்வான்ஸ் NDT டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. அதில் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா PAUT அண்ட் ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் இந்த PAUT-யை பற்றி நான் அதில் சொல்கிறேன். PAUT பேசுடரை அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். நார்மலாக அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஒரு ப்ரோப் வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், வெல்டு ஏரியாவுக்குள்ள டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த PAUT-யில் வந்து அதே மாதிரியே ப்ரோப் மேகசைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எவ்வளோ பெரிய லென்த்தான வெல்டு ஏரியாவாக இருந்தாலும் ஈஸியாக ஸ்கேன் பண்ணலாம். அந்த ஸ்கேன் பண்ணதை ஃபுல்லாக நீங்கள் சிஸ்டமில் ரெக்கார்டும் பண்ண முடியும். இது நான் சொன்னது ஒரு சில ஒரு மினிமம் ஃபியூச்சர்னு சொல்லலாம், பட் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் இன்றைக்கி ஃபீல்டு லெவலில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ் ஸோ அப்போ இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 கம்மி தான். இன்றைக்கும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டு தான் இருக்கோம், அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாரும் நல்ல ஸ்கில்டான டெக்னிக் இந்த PAUT டெக்னிக் தெரிஞ்ச ஆட்கள் கிடைக்கல. அப்போ ரீசன் என்ன, இந்த ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். ஏன்னா இந்த அட்வான்ஸ் என்டிடியை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஸோ நிறைய விஷயங்களில் அக்யூரசி ஆகட்டும் அந்த டைம் கன்சம்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க மற்ற நார்மல் கன்வென்ஷனல் என்டிடியை பொறுத்தளவுக்கு. ரேடியோகிராஃபி பண்ணுற இடத்துலமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த PAUT பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த PAUT அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதனுடைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இந்தியாவிலையும் சரி அப்ராட்லேயும் சரி இதுக்கான கேண்டிடேட்ஸ் ஸ்கில் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போது நாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும். ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்போ போகணுன்னா எப்படி போகணும்? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த PAUT டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸாக தான் நீங்கள் படித்தாகணும். ஓகே, பிரச்சனை இல்லை, கோர்ஸ் படிச்சிடலாம். பட் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் கோர்ஸ் தான் சார், எல்லோரும் கோர்ஸ் தான் சொல்கிறாங்க, கோர்ஸ் படிச்சுட்டா வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேலை இருக்காது வேலை வந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி நிறைய இருக்குது. நிறைய பேத்துக்கு இருக்கும், நிறைய பேர்கிட்ட இந்த கேள்விகளும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சரியான பதிலும் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த PAUT டெக்னிக் வந்து நாங்கள் ட்ரைனிங்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரைனிங் மாடியூல் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 30 days ட்ரைனிங் இந்த அட்வான்ஸ் என்டிடியில் PAUT-யில் 30 days ட்ரைனிங் அண்ட் தென் 3 months 90 days இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அண்ட் தென் PAUT டெக்னீஷியனாக ஜாப். இது எல்லாமே அசியூர்டாக இருக்கும். அசியூர்டானால் சும்மா வாயில் சொல்கிறது மட்டும் கிடையாது. ஸோ லிட்டரலாகவே ரிட்டன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் இதை கொடுப்போம். எப்படி அப்படின்னா, ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர். நீங்கள் என்றைக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான ஜாப் ஆஃபர் லெட்டரும் கொடுப்போம். இந்த ஆப்ஷன் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு தான். ஏன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ ஆன் கேம்பஸில் உங்களுக்கு ஜாப் கிடைச்ச மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ இதில் உள்ளது என்ன, என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த 30 days ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், ஃபுட்டு நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த அடுத்த 90 days வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். இதுக்கு ஃபுட் அண்ட் அக்கமடேஷன்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு 20,000 சேலரி. இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியே தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரே நாங்கள் கொடுக்குறோம் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணும் பொழுது.
ஸோ இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு அசூரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டர்டில் வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே சார், இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஆஃபர் லெட்டர் தரேன், ஆஃபர் லெட்டர் தந்துட்டு ஆஃபர் லெட்டரே தப்பு தப்பே அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஆஃபர் லெட்டர் சொன்ன மாதிரி நடந்துக்கலாம் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நாங்கள் அது ஆல்ரெடி சாம்பிளும் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த பேச்சஸ், அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தது, அவங்க வேலைக்கு போனது, அவங்களுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்லேயே போட்டிருக்கோம், நம்ம சேனல்லையே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறனால தான் எங்கனாலையும் இதுக்கு ஜாப் கொடுக்க முடியுது கோர்ஸ் ஜாயின் பண்ணுற போது. சரிங்களா, இதுக்கு ஜாப் பற்றி நாங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை அப்படி நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்ரன்ஸ் எங்ககிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், ஸோ சிம்பிள். ஓகே சார், இந்த கோர்ஸுக்கு எதுவும் காசு கட்டணுமா சார் அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம். கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் இருக்குது. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,20,000 அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். பட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த கோர்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைபண்ட் வரும், 10,000 வரும், அந்த 20,000 சேலரி இன்ஷியலாகவே. யோசிச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷருக்கு இன்ஷியலாக நீங்கள் 20,000 ஜாப் போயிடுவீங்க உங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. பட் என்னென்னா அடுத்து இப்படியே எத்தனை வருஷம் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் வாங்கி கொடுக்குற ஒர்க்கு பர்மனெண்ட்டாக இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸா இல்லை எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப், உங்களுக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன சொல்லுவேன்னா இந்த கோர்ஸ் முடிக்கிறோம், ஒரு ஒன் இயர் ஆர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டு கையில் வாங்குகிறோம், அப்ராட் போகிறோம், அதுதான் எய்மாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 1.5 லேக்ஸ்லேருந்து அப் டு 3.5 லேக்ஸ் வரைக்கும் பர் மந்த்து சேலரி இந்த பிஏயூடி டெக்னிக்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஷடோன் ஜாப்பில் அப்ராடில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். சார் எடுத்தோடனே நீ அந்த வேலைக்கு அனுப்புவீங்களா சார், அப்ராடிக்கு அனுப்புவீங்களா அப்படின்லாம் கேட்கலாம். பட் எடுத்தோடனே கண்டிப்பாக அனுப்ப முடியாது, வி நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திட்ஸ் ஃபீல்டு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும்போது தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதேமாதிரி பீக்கில் இருக்கலாம். இதுக்கப்புறமா இதுலேயும் இந்த பிஐடி டெக்னிக்கும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ எங்கே வேணால் ஆள் கிடச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது மற்ற கோர்ஸ் மாதிரி எதுவும் ஆகிடும். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் கெரியருக்கு கரெக்டான ஒரு பொசிஷனாகவும் கரெக்டான ஒரு பாத்தாகவும் இருக்கும். ஓகே, இந்த ஃபீஸை 1,20,000 நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஃபீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். 5 டேஸ்க்குள்ளே இந்த ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் சரி ஜாப் ஆஃபர் லெட்டரும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஜாப் நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு கிடச்சிரும். இதில் இது சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இந்த கோர்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கீங்க அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 21st, அதாவது மார்ச் 21st வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அக்காமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீ தான், அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் தென் இதனுடைய ஒர்க் லொக்கேஷன் கண்டிப்பாக நார்த் சைடு தான் இருக்கும். ஸோ நீங்கள் நார்த் சைடெலாம் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடினா மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க, அதர்வைஸ் இந்த ஃபீல்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, நம்ம வேறு ஏதாவது ஃபீல்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா கூட திருப்பியும் கால் பண்ணுங்கள், டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்குவோம்.